அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் சுனைனி கேதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, தமிழக மக்கள் அனைவரும் ஏக்கத்தோட இருக்கிறது, ஜல்லிக்கட்டு இந்த வருடமாவது நடக்குமா என்றுதான். கண்டிப்பா நாங்க நடத்துவோம். ஜல்லிக்கட்டு தமிழரின் வீர விளையாட்டு. இது நமது கலாச்சாரம், இது நமது அடையாளம். முந்தியெல்லாம் காளைகளை வச்சுதான் உழுதுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு குளோபலைசேஷன் பேர்ல காளைகளை விட்டு டிராக்டர்ஸ் வச்சு நம்ம உழுதுட்டு இருக்கோம். பால்கால், புலிக்குளம், காங்கேயம், ஆலம்பாடி, கும்ளாச்சேரி, இந்த அஞ்சு ஸ்பீசிஸ் தான் தமிழ்நாடோட நேட்டிவ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஆலம்பாடின்ற ஸ்பீசிஸ் ஏற்கனவே எக்ஸ்டிங்னு கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. ஆனால் மிச்சதுக்க நாலு ஸ்பீசிஸாக நம்ம காப்பாற்றுவோம். அதுக்கு ஒரே வழி ஜல்லிக்கட்டு விளையாட்டு. வீர விளையாட்டு என்பது வீர விளையாட்டு மட்டும் கிடையாது, அது ப்ரீடிங் சயின்ஸ்னு சொல்லலாம். வாடிவாசல்லேருந்து காலமாடு திறந்து விட்டோனே அது ஆசையோட ஓடி வரும். நம்ம வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் அதை திமிழை பிடிச்சி தழுவுவான். அந்த தழுவும் போது அந்த மாடு உதறிட்டு ஒரு 50 அடி தூரம் நவுந்து ஓடிடுச்சுன்னா அது அந்த காளமாடு ஜெயிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயிச்ச காளமாடை மட்டும் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மற்ற காளமாடுகளை, அதாவது தோட்ட காளமாடுகளை, ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்தையும் தடை செஞ்சுட்டா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக தான் ப்ரீட் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்ன்றது என்னதுன்னா செயற்கை முறையில் ப்ரீட் பண்ணுறது. இப்போ செயற்கை முறையில் ப்ரீட் பண்ணி வர மாடு தான் ஜெர்சி மாடு, சர்ச் மாடுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மால் தர பால் தான் வந்து ஏவன் பால்னு சொல்லுவோம். ஏவன் பால்னா என்னன்னா அதுதான் வந்து டயாபெட்டிக்ஸ்க்கு மூல காரணமாக இருக்குது. நம்ம மோஸ்ட்லி எல்லாமே குடிக்கிறது ஏவன் பால் தான். இப்போ A2 பால் தான் நம்ம நாட்டு பால். நாட்டு பால் வந்து ரொம்ப சுத்தமான பால். அந்த பாலை குடித்தா இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அது அதிகமாகும். தடைக்கோவர்கள் யாருன்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு இல்லை. தமிழ்நாடு அரசு என்றுமே நமக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு. இதை தடைக்கோவர்கள் வந்து பிரைவேட் செக்டர்ஸ், பீட்டா, ப்ளூ கிராஸ், கியூபா, அந்த மாதிரி நிறைய அமைப்புகள். பீட்டா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனுக்கு அப்போஸ் பண்ணி இருக்கிறதா அவங்களோட மோட்டோனே சொல்லலாம். ஆனால் அவங்க இந்த விஷயத்தில் ஏன்னே தெரியல. நம்ம இப்போ ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயத்தை பேன் பண்ணணும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேன் பண்ணிட்டா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் தான் ஒரே வழி. ஆனால் அவங்க ஏன் இதை கண்டுக்கவே மாட்டாங்கன்னு தெரிய மாட்டுது. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயத்தை தடை செஞ்சிருந்தாலும் எல்லா மாட்டும் என்ன ஆகுது, ஸ்லாட்டர் ஹவுஸ் தான் போகுது, அதாவது அடிமாட்டுக்கு போயிடுது. அதான் நம்ம விருப்பம். இந்த மாதிரி தான் நம்ம நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸாக இருந்த அன்னம், சிட்டுக்குருவி அதெல்லாம் அழிஞ்சோம். அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் ஜல்லிக்கட்டு இல்லைன்னா இந்த காளைகளும் அழிஞ்சிட்டு வரும். ஆனால் நம்ம அதை விடக்கூடாது. இல்லை, இந்த வீடியோ எடுக்காக நம்ம ஷூட் பண்ணுறோம்னா சென்னை மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்னு. சென்னை மக்கள் தான் இன்னும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. இதில் என்ன சேடஸ்ட் பார்ட் என்னன்னா, சென்னை மக்களும் பீட்டாக்கு கூட சேர்ந்துட்டு ஐ அப்போஸ் ஜல்லிக்கட்டு அப்படின்னு வந்து ஈஸியாக அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டுன்ற விஷயம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. வாங்க எங்கள் ஊருக்கு போய் நான் காய்க்கிறேன். என் நண்பர் என்ன பண்ணுறாருன்னா 300 ரூபாய் கூலி வேலை பார்த்துட்டு அதில் தினமும் 200 ரூபாய்க்கு மாட்டுக்காக அவர் செலவு பண்ணுறது, மிச்சம் 100 ரூபாயில் அவர் குடும்பம் நடத்துறாரு. இன்னொரு நண்பர் என்னன்னா, என் தம்பி அவன் என்னவா நான் வீட்டில் சமாதி வச்சுருக்கேன், அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு நடு வீட்டில் அவ்வளோ பெரிய சமாதி நான் பார்த்துட்டு வந்தேன். இப்படி ஒரு அஃபெக்ஷனேட்டோடு அவங்க இருக்காங்க. இதை போய் நம்ம வதன் சொல்ல முடியுமா? வீர விளையாட்டு ஒவ்வொரு வருடமும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட சூப்பர்விஷன் கீழே தான் நடக்குது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாடியும் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மனுஷன் விளையாடுறாங்கள அவனையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவன் மது குடிச்சதுக்கானா என்ன ஏது, அந்த மாடு மெடிக்கலாக ஃபிட் இருக்கா என்ன ஏது, அதுக்கப்புறம் தான் இந்த மாடுகள் எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அப்படிப்பட்டு ஒரு பெரிய சூப்பர்விஷனோட இருக்க விளையாட்டை போய் நம்ம மிருகவதன் சொல்லலாமா? தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம், ஜல்லிக்கட்டை திரும்ப நாம் மீட்போம். நன்றி, வணக்கம்.